அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். மீண்டும் கைதான மாரிதாஸ் அண்ணாமலை மீது நடவடிக்கை. எகிரும் தீக்கா வீரமணி. இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அண்ணாமலை மீது நீங்க நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இப்ப நம்முடைய மாநகர காவல் ஆணையர் கமிஷனர் கிட்ட போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களை பத்தி அவர் இப்படி பேசுறாருங்க, அப்படி பேசுறாருங்க, ஆதாரமே இல்லாம பேசுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. இரண்டாவது விஷயம், மாரிதாஸ் அவர்களை சிறையில வைத்து மீண்டும் கைது செஞ்சிருக்காங்க. தமிழக காவல்துறை கைது செய்தது மட்டும் இல்லாம டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அவரை நீதிமன்ற காவலையும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சமூகத்தின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வந்து அண்ணாமலை சுமத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2020ஆம் ஆண்டு பதிவான வழக்கை மறுபடியும் தூசி தட்டி மாரிதாஸ் அவர்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க ஆளும் வர்க்கம். இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றதற்கெல்லாம் முன்னாடி, மாரிதாஸ் அவர்களை சிறையிலிருந்து வெளியிலே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ந்து பழைய வழக்குகளை தூசி தட்டி அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா புதிய வழக்குகளா பதிவு செய்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான உங்களுடைய கடுமையான கண்டனங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நம்ம இத அடுத்தடுத்து கடந்து போகும்போது இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள், தேசியவாதிகளா செயல்படக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழலை வந்து இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்முடைய கடுமையான கண்டனங்களை வந்து இந்த ஒரு கைதுக்கு நம்ம தெரிவிச்சு ஆக வேண்டும். அண்ணாமலை அவர்கள் சம்பந்தப்பட்டது ரீசெண்டா திராவிட கழக தலைவர் கி வீரமணி, துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பூங்குன்றன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நபர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் கிட்ட ஒரு பரபரப்பான ஒரு புகார் கடிதத்தை கொடுக்கிறாங்க அண்ணாமலை மீது. அந்த புகார் கடிதத்துல முழுக்க முழுக்க என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்துல நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய மரண செய்தியை இங்க இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம எங்களுடைய கழகத்தின் மீது அபாண்டமா ஒரு பொய் குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சம்பந்தமே இல்லாம பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாரிதாஸ் அவர்களை வந்து எதற்காக கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவருடைய மரணத்துல தமிழகம் வந்து காஷ்மீராக மாறுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க. அந்த பதிவை காரணம் காட்டி தான் முதல்ல அவருடைய கைது இருந்தது. அதற்கு பிறகு நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய கைதுக்கு பிறகு எக்கச்சக்கமான ஸ்கிரீன்ஷாட்களை நம்மளே வந்து மேற்கோள் காட்டி ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நபர்கள் பிபின் ராவத் அவருடைய மரணத்தை எப்படியெல்லாம் கொண்டாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முழு நீளமாக அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி இந்தந்த நபர்கள் வந்து ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட நபர்கள், திமுக திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் இது போன்று பிபின் ராவத் அவருடைய மரணத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை திரட்டி நம்முடைய தமிழக ஆளுநர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஒப்படைச்சிருந்தாரு. அந்த போக அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீங்க பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாரு. இதை காரணம் காட்டிதான் இப்ப பாத்தீங்கன்னா திராவிட கழகத்தை சார்ந்த நபர்கள் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்தது மட்டும் இல்லாம இப்பா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து பதிவிட்டு இருக்காப்புல, மேலும் பொதுமக்கள் மத்தியில திராவிட கழகத்தை பற்றியான தவறான கருத்தை வந்து பரப்புவதற்கான உள்நோக்கத்தோடு வந்து அவர் செயல்படுறாரு, இது கருத்து சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனுவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. மேலும் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் இன்னும் பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திராவிட கழகத்தை பற்றியான அவதூறு கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அதனால நீங்கள் அண்ணாமலை மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதே போல திராவிட கழகத்தை சார்ந்த நபர்கள் மீது திராவிட கழகத்தின் மீதும் தவறான விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய அந்த நபர்களின் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை ஒரு தலைவனே கிடையாது அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி வந்து
உரிமையில பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் இப்ப சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு. அதாவது ரீசெண்டா அமைச்சர் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் சம்பந்தமான ஒரு கேள்வியை வந்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது திமுக ஆட்சியில வந்து கருத்து சுதந்திரம் தடுக்கப்படுவதா மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்றாருங்க, இதுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிட்ட கேட்கும் போது அந்த நேரத்துல அமைச்சர் வந்து ஆவேசம் அடைந்து அண்ணாமலை எல்லாம் ஒரு தலைவனா, அண்ணாமலையை பற்றி எல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கலாமா, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசும் அண்ணாமலை படித்தவனை போல பேச வேண்டாமா, பதவி என்பது சில காலம், மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் தைரியமாக அண்ணாமலை பேசி வரார் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அண்ணாமலை அவர்களை தாக்கி பேசியிருக்காப்புல. ஒரு பக்கம் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு புகாரை போயிட்டு கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவுடைய முக்கியமான ஒரு அமைச்சர் அண்ணாமலையை வந்து ஒரு தலைவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது ஒரு காட்டமான ஒரு பேச்சை வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு காட்டமான பேச்சை வந்து பேசியிருக்காப்புல. இந்த இரண்டு விஷயங்களும் இப்போ பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அண்ணாமலை வந்து எங்கள் மீது தேவையில்லாமல் வந்து தவறான கருத்துக்களை நாங்கள் வந்து பண்ணாத விஷயங்களை வந்து எங்கள் மேலே திணிக்க பார்க்குறாரு, பொதுமக்கள் மத்தியில் எங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொல்கிறாங்க. அதையே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் என்ன மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன் கி வீரமணி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்முடைய மதம் மதத்தையும் நம்முடைய மத நம்பிக்கைகளையும் இழிவுபடுத்தியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் திராவிட கழகத்தை சார்ந்த அந்த கருப்பர் கூட்டம் போன்ற யூடியூப் சேனல்லாம் கந்த சஷ்டி கவசம் உட்பட எத்தனையோ நம்முடைய இதிகாச புராணங்களை நம்முடைய பக்தி பாடல்களை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய கூட்டாளிகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்துனா ஒரு மதமே கிடையாது, இந்துன்னு சொன்னால் மூஞ்சி மேலே ரெண்டு குத்து குத்து அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டங்களில் நம்முடைய கடவுள்களை இழிவாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரத்தில் வந்துடும். பட் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இல்லாமல் பேசுகிறாருங்களாம். எப்படி இருக்கு பாருங்க, இவங்க எல்லாரும் பேசுறது மட்டும் கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு பட்டியலுக்குள்ள வந்துருமா, பட் அண்ணாமலை அவர்கள் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டி ஆளுநர்கிட்ட புகார் கொண்டு போய் கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பழி வாங்குறாப்புல, தேவையில்லாமல் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வைக்கே நான் வந்து விட்டுறேன். சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். மீண்டும் கைதான மாரிதாஸ் ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே சில வீடியோக்களில் நம்ம மாரிதாஸ் கைது பற்றி முழுமையான விவரங்களை பற்றி பேசியிருக்கோம். தொடர்ந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாரிதாஸ் அவர்களை வந்து ஒரு வழக்கில் விட்டாலும் இன்னொரு வழக்கில் விடக்கூடாது அப்படின்றதுக்காக பல வழக்குகளை வந்து தூசி தட்டி அவர் மீது பதிவு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் வந்து ஒரு வழக்கை வந்து அவர் மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2020 போன வருஷம் ஏப்ரல் மாதம் 4 முகமது காதர் மீரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் மாரிதாஸ் அவர்களுக்கு எதிராக ஒரு புகார் கொடுத்துருந்தாப்பில். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனாவுடைய தாக்கம் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருந்தது, தப்லீக் ஜமாத்தினுடைய அந்த ஒரு மீட்டிங் டெல்லியில் நடைபெற்ற மீட்டிங் எந்த அளவுக்கு அதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே சுகாதாரத்துறையே அது சம்மந்தமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது சம்மந்தமான ஒரு வீடியோவை அந்த நேரத்தில் மாரிதாஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாப்பில். தப்லீக் ஜமாத் மீட்டிங் நடந்ததும் அதற்கு பிறகு கொரோனாவுடைய பரவல் அதிகமானதையும் காரணம் காட்டி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தாப்புல. அந்த வீடியோ மேற்கோள் காட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து மாரிதாஸ் வந்து செயல்படுறாப்புல, குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துறதுக்கும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் சண்டையை மூட்டக்கூடிய வகையில் மாரிதாஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார். அதனால் அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிடையாது, 2020 ஏப்ரல் மாதம் 4 ஒரு புகாரை வந்து முகமது காதர் மீரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் கொடுக்குறாப்புல. புதியதாக இந்த வழக்கை தூசி தட்டி அவர் மீது பார்த்தீங்கன்னா 4 கீழே வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செக்ஷன் 292A திட்டமிட்டு தவறான கருத்தை பரப்புதல், 295A மத ரீதியான பிரிவினையத்தோடு ஏற்படுத்துதல், 505(2) வழிபாட்டு தளம் குறித்து தவறான கருத்து பரவுதல் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 67 காரணம் காட்டி தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் வந்து டிசம்பர் 30 வரைக்கும் நீங்கள் நீதிமன்ற காவலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ பெரிய அளவுக்கு பேசுபொருளாக பேசப்பட்டுருக்கு. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மாரிதாஸ் அவர்களை கைது பண்ண வழக்கை ரத்து பண்ணிட்டாங்க.
மறுபடியும் அவர் எப்படி வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடந்த ஆண்டு பதிவு பண்ண ஒரு பிரபல செய்தி சேனல் சார்பாக தம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை மறுபடியும் அவர் மீது கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு 2020 பதிவு பண்ண தனிநபர் ஒருத்தர் பதிவு பண்ண ஒரு வழக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து மறுபடியும் மாரிதாஸ் அவர்களை வெளியிலே விடாமல் பார்த்துட்ருக்காங்க ஆளும் வர்க்கம். இதை நம்ம வந்து எந்த ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களை கைது செய்வதன் மூலமாக அவர்களை வந்து மிரட்டுறது, அவர்களை பயம்படுத்துறது, அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக எந்த வேலையும் செய்யக்கூடாமல் தடுக்கிறது அப்படின்ற ஒரு வேலையை வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அது மாரிதாஸ் அவர்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விழுந்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கிஷோர் தொடங்கி கல்யாணராமன் தொடங்கி அடுத்த கட்டமாக மாரிதாஸ் உட்பட இன்னும் பல தேசியவாத நபர்களை மிரட்டி அவர்களை கைது செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மிரட்டல் போக்கை இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வினிகளுக்கும் எதிர்வினை அப்படின்றது நிச்சயமா இருக்கு. அதனால கண்டிப்பாக என்னதான் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பல வழக்குகளில் சிக்க வைத்து தேசியவாதிகளை வந்து அடக்க பார்த்தாலும் நிச்சயமாக அது வந்து ஒரு நாள் இவர்களுக்கு எதிராக திரும்பும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே பாஜகவை சார்ந்தவர்களும் இன்னும் சங்க பரிவார அமைப்புகளும் மாரிதாஸ் அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுத்து சட்ட ரீதியாக அவரை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நிச்சயமாக அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம் இந்த இதுக்கு அடுத்துதான் என்ன மாதிரியான வழக்குகள் அவர் மேலே கொண்டு வந்து திணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.